ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி உலகெங்கும் நிறைந்திருக்கும் கேப்டன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த நாளைய ராசிபலன் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சிங்க அந்த வகையில் நாளைய தினம் பதினான்கு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஆடி மாதம் இருபத்து ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை நாளைய தினம் முழுக்கவும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பூரட்டாதி நட்சத்திரம் இது குரு பகவானினுடைய நட்சத்திரங்க இந்த பூரட்டாதி நட்சத்திரம் நிறைந்ததொரு நல்ல நாளாக நாளைய நாள் அமையப்பெறுகின்றது நாளைய தினம் சந்திர அஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் யார் என பார்த்தால் மாலை நான்கு மணி வரை கடக ராசி நேயர்களுக்கும் அதன் பின்னே சிம்ம ராசி நேயர்களுக்கும் நாளைய நாள் சந்திராஷ்டம நாளாக அமையப்பெறுகின்றது ஆக அந்த நேரத்திற்கு ஏற்றார் போல இரண்டு ராசி நேயர்களும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் அதை பார்த்துக்கிட்டா போதுமானது அன்பு நண்பர்களே நாளைய தினம் தின பலன்தனை வழங்குகின்ற கிரகமாக அமையப்பெறுபவர் குரு பகவான் மீன ராசிதனில் அமைய பெற்றிருக்கின்றார் இந்த குரு பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் என்னவெல்லாம் பலன்களை வழங்க இருக்கின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக நாளைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பார்க்கலாம் பாருங்கள் அன்பு நண்பர்களே நாளைய தினம் கரணங்களில் ஒரு நல்ல கரணம் என்று சொல்லப்படக்கூடிய வணிசை கரணத்தினுடைய ஆதிக்கம் நிறைந்தது ஒரு நல்ல நாளாக நாளைய நாள் அமையப்பெறுகின்றது இந்த வணிசை கரணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு வரேன் குபேர யோகத்தை வழங்கக்கூடிய ஒரு லக்ஷ்மி யோகத்தன்மை விளங்கிய ஒரு கரணம் இந்த வணிசை கரணம் நிறைய பேருக்கு என்னங்க எது எப்படியோ எனக்கு பணம் வந்தால் போதும் ஏன்னா பணம் தாங்க இந்த உலகத்தில் பத்தும் செய்து பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை அப்படின்னு அவரே சொல்லிட்டு போயிருக்கிறது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த வகையில் அன்பு நண்பர்களே நாளைய தினம் கரணம் அந்த நேரம் பார்த்தீர்கள் என்றால் காலை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி அந்த ஒரு மணி நேரத்திற்குள்ளாக வீட்டில் இருக்கின்ற பெண்கள் அந்த நெய் தீபம் ஏற்றி இறைவி லக்ஷ்மி தாயாரை வழிபடுவதன் மூலம் பொருளாதாரத்தை தூண்டி விடுவதற்கான ஒரு நல்ல அமைப்பு பெண்கள் தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க ஆக அன்பு நண்பர்களே நாளைய தினம் லக்ஷ்மி தாயார் வழிபாடு செய்வதற்கு சிறப்பான நாள் வாழ்த்துக்கள் அன்பு நண்பர்களே நாம் தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுக்குமான பலாபலன்கள் என்ன என்பதனை பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் ஒரு அற்புதமான நாள் ஒரு அருமையான நாள் நல்ல நாள் இனிய நாள் அப்படின்னு எந் எப்படி வேணாலும் நாள்னு சொல்லாங்க எதுக்கு எல்லாம் செலவாகும் இதுக்கையா நல்ல நாள் ஆனால் சுபவிரயமாகும் இங்கே பாருங்கள் ஒரு செலவு செய்யும்போது மனசு கஷ்டப்பட்டு கொடுத்தா அது அசுப செலவுங்க வச்சுக்கியா நல்லாறியா அப்படிங்கிற அளவுக்கு சந்தோஷமாக கொடுத்தோம்னா அது ஒரு சுப செலவு ஒரு பொருள் வாங்குவதற்காக செலவு செய்வது குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடந்து அதற்காக செலவு செய்வது உங்கள் குழந்தைகளுக்காக அவங்களுடைய படிப்புக்காக திருமண விஷயத்துக்காக அவங்களுடைய முன்னேற்றத்துக்காகனு மன நிறைவுடன் நீங்கள் செலவுகளை செய்கின்ற நாளாக நாளைய நாள் மேசராசினியர்களுக்கு அமைகின்றது அற்புதமான முறையில் தூக்கம் வரும் வெளிநாடு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வெளிநாடு முயற்சிகள் இனிதே கைகூடக்கூடிய மிகச்சிறப்பான நாளாக நாளைய நாள் அமையப்பெறுகின்றது நாளைய தினத்தினை பொறுத்தவரையிலும் சுப விரயங்கள் உங்களுக்கு பொருள் வரவாகவும் வருகின்ற நாள் ஒரு ஏதேனும் பொருட்களை வாங்கி அதற்காக சுப விரயங்களை செய்வீர்கள் அது மட்டுமல்லாமல் நாளைய தினத்தினை பொறுத்தவரை இந்த லாங் ட்ராவல்லாம் யாரெல்லாம் ரொம்ப நாளாக ஐடியா இருந்தீங்களோ இங்க போயிட்டு வந்துருந்தங்க அங்கே போயிட்டு வந்துருந்தங்க அந்த கோவிலை பார்த்துட்டு வந்துருந்தாங்க அப்படின்னு அந்த ஆன்மீக சுற்றுலாக்கள் ஆன்மீக பயணங்கள் எல்லாம் செய்வதற்கு ஏதுவான நாள் வாழ்த்துக்கள் ரிஷபம் ரிஷபராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் மிகச் சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது அன்பு நண்பர்களே நாளைய தினம் பொருளாதார ரீதியாக மிக நல்ல உயரங்களை அளிப்பதற்கான நாள் பொருளாதாரத்தில் அடுத்தடுத்த வளர்ச்சிகளை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த வழியினை கண்டுபிடித்து அந்த வழியில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கின்ற அற்புத நாளாக நாளைய நாள் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது அன்பு நண்பர்களே நாளைய தினம் அனைத்து அமைப்புகளிலும் உங்களுக்கு முன்னேற்றங்களை வழங்கும் வேலை தொழில் வியாபார ரீதியாக நல்ல லாபங்களையும் உயரங்களையும் பெறுவீர்கள் தொட்ட காரியம் அனைத்தும் ஆரம்பத்தில் தடைகளை கொடுத்து இறுதியில் வெற்றியை கொடுக்கின்றனால் உயர் படிப்பிலும் நல்ல மேன்மைகள் ஏற்படும் கடன் தொந்தரவுகள் தொந்தரவுகளெல்லாம் விலகுகின்றனால் ஆரோக்கிய தொந்தரவுகளும் விலகுகின்றனால் கொடுத்த வாக்கினை காப்பாற்றுவதற்காக முயற்சி செய்து காக்கவும் செய்வீர்கள் வாழ்த்துக்கள் மிதனம் மிதனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் நாளைய தினம் பாத்தீங்க அப்படின்னா புதிய புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆக தாராளமாக வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சிக்கலாம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அது மட்டுமல்லாமல் நாளைய தினத்தினை பொறுத்த வரையிலே உடன் வேலை செய்பவர்களால் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான அமைப்புகள் உண்டு ஆக என்ன செய்யணுங்க முடிஞ்ச வரையிலும் அதிகாரியை பத்தி உடன் வேலை செய்யறவங்க கிட்ட ஏ அவெல்லாம் ஒரு மேனேஜரா அது என்னடி அப்படி இப்படின்னு எதுவும் பேசிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் அவங்க போயிட்டு போட்டு கொடுத்துருவாங்க என்ன சார் அந்த பொண்ணு உங்களை பத்தி அப்படி பேசுது அந்த பையன் அப்படி பேச ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்கங்க நீங்கள் ரெண்டு பிட்ட போட்டீங்கன்னா அவங்க நாலு பிட்ட போட்டு வந்துடுவாங்க ஆக அன்பு நண்பர்களை நாளை முடிந்தவரையிலும் முடிந்த வரையிலும் உடன் வேலை செய்பவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதே போல் திருமணம் சார்ந்த உங்களுடைய அத்தனை முயற்சிகளும் நல்லபடியாக கைகூடுகின்ற சிறப்பான நாள் என்ன தான் போட்டு கொடுத்தாலும் அதெல்லாம் தாண்டி எப்பாடுபட்டாவது தொழிலில் நல்ல பேரெடுத்து காட்டுவீர்கள் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள் வாழ்த்துக்கள் கடகம் கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மேன்மையான ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டு ஒன்பதில் அமர்ந்து பாக்யாதிபதியாகிய குரு ராசியை பார்ப்பது எந்த நிலையிலும் தெளிவாக சிந்தித்து செயல்பட்டு ஒரு தீர்க்கமான முடிவினை எடுக்கின்ற ஒரு சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல குருநாதர்களினுடைய எல்லாம் கிடைக்கின்றனால் உயர்கல்வியில் நல்ல மேன்மைகள் எல்லாம் ஏற்படுகின்ற சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே நாளைய தினத்தினை பொறுத்தவரையிலே வேலையில் மாற்றங்கள் டிரான்ஸ்வர்ஸ் இடமாற்றம் மனை மாற்றம்னு ஏதாவது மாற்றங்களை நீங்கள் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் அந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்முறையில் கிடைக்கின்ற ஆகச்சிறந்த நாளாக அமைகின்றது ஆக தாராளமாக நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை முன்னெடுக்கலாம் அதே போல நாளைய தினத்தினை பொறுத்தவரை தம்பி உடையான் படை கஞ்சான் என்பதனை போல உங்களுடைய சகோதர அமைப்புகள் உங்களுக்கு நல்ல உதவிகரமாக அமைவார்கள் வாழ்த்துக்கள் சிம்மம் சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரையிலும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தனிச்சிறப்பு நாளைய தினம் வருமானம் வருங்க பாக்கெட்ல கையை விட்டாலே நோட்டு நோட்டா இருக்குங்க ஆனா என்ன ஒண்ணு நீங்க சம்பாதிச்சு பாக்கெட்ல வச்ச பணமா இருக்காது கடனை வாங்கி இங்க வாங்கி அங்க கூடு அங்க வாங்கி இங்க கூடு அப்படியே ரொட்டேஷன்லேயே வச்சுருப்பாருங்க அந்த வகையில் கையில் பணம் இருந்துக்கிட்டே இருக்குங்க ஆக அன்பு நண்பர்களே நம்ம வசதியாக இருக்கோம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை கஞ்சு குடித்தாலும் நம்மளுடைய சொந்த வருமானத்தில் குடிக்கிறது மிக மிக நல்லது ஏன்னா நாலு பேர்த்துக்கு என்னைக்காக இருந்தாலும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது முடிந்தவரை அதிக அளவு கடன்களை ஏற்படுத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டிய நாளாக நாளைய நாள் அமைகின்றது ஆக என்ன பண்ணனுங்க முடிந்த கடன் வாங்குறதை குறைச்சிக்கோங்க அதே போல் வயதானவர்களுக்கு ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாகவும் நாளைய நாள் அமையப்பெறுவதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்று கொடுக்கும் சிரமப்பட்டு வருமானத்தை ஈட்டுவீர்கள் பணவரவு இந்த மணி ஃபுல்லாக அவ்வப்போது இருந்துக்கிட்டே இருக்கிற நாள் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது அதே போல் விரயங்கள் சற்று அதிக அளவு ஏற்பட போகின்ற நாளாக இருப்பதனால் வருகின்ற பணம் எதையும் உங்களால் தக்க வைக்க முடியாதுங்க இங்கே வாங்கி அங்கே கொடு அங்கே வாங்கி இங்கே கொடு இப்படியே ஓடும் வண்டி ஆக முடிந்த வரையிலும் தேவையற்ற விரயங்கள் இந்த அனாவசிய செலவுகள் இவற்றை குறைப்பது மேன்மை தரும் வாழ்த்துக்கள் கன்னி கன்னிராசினேயர்களே இன்னைக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாளே உங்களுக்கு சிறப்பாக இருந்திருக்கும் அதன் தொடர்ச்சியாக நாளைய நாள் உங்களுக்கு அமையும் எங்கெங்கே சிறப்பாக இருந்தது ராகு போட்டு அடித்தார் அப்போ கவலையப்படாதீங்க நாளைய நாள் உங்களுக்கு மருந்து போடுவதற்கான வேலையை குரு கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது ஆக நாளைய தினம் எந்த கணவன் மனைவிக்கிடையில் பிரச்சனை வந்ததோ அந்த கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் மேலோங்கும் இந்த பொண்ணு பார்க்குற விஷயமெல்லாம் யாருக்கு பெண்டிங்கில் கடந்ததோ எதுவும் பதில் சொல்லாமல் இருந்தாலும் அந்த பதிலெலாம் வந்து அந்த திருமண அமைப்புகள் கைகூடுகின்ற மிகச் சிறப்பான நாள் உயர் அதிகாரியால் பாராட்டப் பெறுவீர்கள் பொருளாதார ரீதியாக நேற்று இருந்த ஒரு கடுமையான நெருக்கடி நாளைய தினம் உங்களுக்கு நிச்சயமாக குறைந்துவிடும் ஆக அந்த வகையில் நாளைய தினம் சகல அமைப்புகளிலும் உங்களுக்கு மேன்மைகளை பெற்று கொடுக்கும் எங்கே செயல்பட வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் யாரிடம் செயல்பட வேண்டும் என்பதனை உணர்ந்து நாளைய தினம் நீங்கள் செயல்படுவீர்கள் அதனால் வெற்றியையும் பெறுவீர்கள் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்க வியாபாரத்திலும் தொழிலும் வழக்கத்திற்கு மாறாக நல்ல லாபங்களை பெறுகின்ற ஒரு லாபகரமான நாளாக நாளைய நாள் அமைகின்றது என்பதனை மனதில் வைத்துக்கொண்டாலே பொருளாதார ரீதியாக நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அனைத்திலும் மிகச்சிறப்பான மேன்மைகள் அனைத்திலும் மிகச்சிறப்பான வெற்றிகள் ஏற்படும் கூட்டு தொழிலும் நல்ல லாபங்களை பெறுவீர்கள் பூர்வீகத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்பான லாபம் அதை விட ஒருபடி பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியில் தொழில் பண்றவங்களுக்கு இன்னும் சிறப்பான லாபங்களை வழங்க வல்ல நாளாக நாளைய நாள் அமைகின்றது வாழ்த்துக்கள் துலாம் துளாராசி நேயர்களே நல்ல செய்தியாக சொல்லுங்கள் சார் வேலை கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் நல்ல செய்தியாக சொல்லுங்கள் சார் நல்ல வேலை கிடைக்குங்க நல்ல சம்பளத்துக்கு வேலை கிடைக்குங்க சரி இங்கேயாவது கவனமாக இருக்கணுமா நிச்சயமாக இருக்க வேண்டிய அமைப்பு உண்டு ஆரோக்கியம் சற்று நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய அளவில் இருக்கின்ற நாளாகவே நாளைய நாள் அமைகின்றது ஆக என்ன பண்ணணுங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஏதாவது ஒரு வகையில் எங்கேருந்து தான் தொந்தரவு வருன்னே தெரியாதுங்க நேற்று சும்மா சாப்பிட்ட ஒரு ஃபுட்டு ஃபுட் பாய்சன் ஆயிரும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நல்லா இருந்த அறிய மனுஷன் என் திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு மருத்துவ விரயங்களை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக நாளைய நாள் அமைவதனால் முடிந்த வரையிலும் ஆரோக்கியத்தை பேணுவதில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அதற்கு முறையான உணவு பழக்க வழக்கத்தை பின்பற்ற வேண்டியது அவசியம் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் கேட்குற இடத்துலலாம் கடன் கொடுப்பான் சார் நீங்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்டீங்கன்னா ஒரு லட்ச ரூபா கொடுக்க ஆள் தயாரா இருப்பான் ஏன் கடனில் அப்படிதான் கிரகங்கள் சிக்க வைக்கும் குரு கௌரவ கடன் உங்களுடைய சொத்து பத்தை பார்த்து உங்களுடைய நேர்மையை பார்த்து அள்ளி கொடுப்பாங்க கர்ண பிரபு பிரபுக்கே அண்ணன் மாதிரி கொடுப்பாங்க ஆக பெரிய அளவு கடன்கள் வருதே வருதுன்னு வாங்கி குடிச்சிட்டீங்கன்னா நீங்க தான் திரும்ப கொடுக்கணும் பக்கத்து வீட்டுக்காரன் கொடுக்க மாட்டான் ஆக அதை மனசுல வச்சுக்கிட்டு குறைவாக கடன் வாங்கி எதையும் செய்வது சிறப்பானது அதிக விரயங்களும் செலவுகளும் நடைபெறும் முறை முடிந்த வரையிலும் அத்தியாவசியங்களை தவிர்த்து மற்ற அனாவசிய செலவுகளை குறைப்பது மேன்மை தரும் வாழ்த்துக்கள் விருச்சகம் ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் நாளைய நாள் பார்த்திங்கன்னா ஒரு ஆகச்சிறந்த நாள் அப்படின்னு நான் சொல்லுவேன் எல்லாவற்றிலும் எதெல்லாம் நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அடைவதற்கான நாள் சரிங்க சார் ஒரு கலெக்டர் வேலை கிடைக்கணும் நாளைக்கு கிடைச்சிருமா அது உங்களுடைய ஜாதக வலுவை பொறுத்தது கோச்சார அமைப்புகளுக்கு உட்பட்டு தற்காலிகமாக நற்செய்திகள் ஏதேனும் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஏதாவது ஒரு பண வரவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்கு நல்ல நாளாக நாளை நாள் அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது தொழில் வேலை வியாபாரம்னு அத்தனை அமைப்புகளிலும் லாபங்களை பெறுகின்ற ஒரு அற்புதமான நாள் குழந்தை பாக்கியத்துக்காக யாரெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ போய்கிட்ருக்கு சார் மெடிக்கல் சாக்அப்லாம் போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அது சார்ந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கின்ற மிக சிறப்பான நாள் உங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சியை கண்டு நீங்கள் நல்ல மேன்மையும் மகிழ்ச்சியும் பெறுவீர்கள் காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட காதலில் நல்ல வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்துவது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த நாளாக நாளைய நாள் அமைகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல் அன்பு நண்பர்களே நாளைய தினத்தினை பொறுத்தவரையிலே எல்லா விதத்திலும் குலதெய்வ வழிபாடு மிக சிறப்பானது படிப்பில் நல்ல மேன்மை சண்டேயில் என்ன சார் படிப்பு படிக்கிறதுக்கு இல்லைங்க படிப்பில் எப்பொழுது வேண்டுமானாலும் ஆர்வம் தோன்றும் அந்த மாதிரி படிப்பிலும் நல்ல மேன்மைகளை பெறுவீர்கள் வாழ்த்துக்கள் தனுசு தனுசு ராசி பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நாள் நான் இல்லைன்னு சொல்லலை ராசிநாதன் ஆட்சியாக இருக்கின்றார் நாளில் ஆட்சியாக இருக்கின்றார் அந்த நகையை வாங்குவோம் இந்த வண்டியை வாங்குவோம் அந்த இடத்தை வாங்குவோம் அது சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்துவோம் நிறைய பொருட்களை வாங்கி குவிப்போம் எல்லாம் ரைட்டுங்க ஆனால் நான்காம் இடம்ங்கிறது குரு பகவானாகி அங்கே இருப்பது சிறப்பு இல்லை இவர் வாங்கிட்டு வருவாருங்க நம்ம மனைவிக்கு தான் பிடிக்குமே அதுவும் ப்ளூ கலரில் சாரீ பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ்ன்னு கொண்டு வந்து கொடுப்பாருங்க அந்த சேலையோட விலை ஒரு பதினாயிரம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கும் தெரியாது வாங்கினதில்லை முன்ன பின்னே இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு பதினாயிரூவான்னு வச்சுக்கோங்களேன் கொண்டு வந்து அவர் சர்ப்ரைஸை கொடுக்குறேன்பாங்க அந்தம்மா இவருக்கு ஷாக்கு கொடுத்துருவாங்க எனக்கு ப்ளூ கலரே பிடிக்காதியா எனக்கு இந்த சேலையே வேண்டாம்பாங்க ஆக எப்படி இருக்கும் பாருங்கள் நீங்கள் பொருள் வாங்குறது முக்கியம் இல்லைங்க யாருக்காக வாங்குறீங்களோ அவங்கள கூட கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க வேண்டியது அவசியம் ஏன் வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகு பொருளில் குற்றம் கண்டுபிடிக்கின்ற நாளாக நான்கில் இருக்கின்ற குரு உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பார் பொருள் வாங்குவதற்கு முன்பாக அதனை பார்த்து வாங்க வேண்டும் தொழில் சார்ந்த ஏதேனும் முதலீடுகள் செய்வதற்கு முன்பாக சரியான இடத்துல முதலீடு செய்கிறோமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தன்மை ஏற்பட்டதற்கு பிறகு முதலீடு செய்வது நாளைய தினம் மிக சிறப்பானது வாழ்த்துக்கள் மகரம் மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் நாளைய தினம் நல்ல மேன்மையான ஒரு நாள் தான் எங்கெல்லாம் இடமாற்றங்களை எதிர்பார்த்திருந்தீர்களோ அந்த இடமாற்றங்கள் கிடைக்கும் யார் எதிர்பார்த்தீங்களோ அவங்களுக்கு அதே போல் ஏதாவது சொத்துக்கள்லாம் விற்கணும் இதெல்லாம் விற்றுட்டு டவுனில் போய் செட்டில் ஆயிடலான்னு பார்க்குறேன் ஒரு பையன் சிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு யாரெல்லாம் தவிர்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கு நாளைக்கு யாராவது ஒருத்தர் மாட்டு ஆக அந்த சொத்துக்களை விற்பதற்கான ப்ராசஸ் டாக்குமெண்டேஷன் ஒர்க்கு இதெல்லாம் நாளைய தினம் நீங்கள் மூவ் பண்ணலாம் அதெல்லாம் நல்லபடியாக <mtidians> உங்களுக்கு கை கொடுக்கும் சிறு சிறு அலைச்சல்கள் சிறு சிறு விரயங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இந்த அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தும் நாளைய தினம் நீங்கள் எதையுமே கொஞ்சம் தயங்கி தயங்கி செய்வீங்க ஒரு தைரியமே இருக்காது அந்த தைரியத்தை மட்டும் ஏற்படுத்திக்கிட்டு முனைப்புடன் செயல்பட்டாலே போதுமானது அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து கொஞ்சம் காசு விரயமானாலும் நல்ல உதவிகள் கிடைக்கும் வாழ்த்துக்கள் கும்பம் கும்பராசி நேயர்களை பொறுத்த வரையிலும் பார்த்திங்கன்னா ஒரு ஆகச்சிறந்த நாள் வருமானம்ங்க ஒரு சிறப்பான முறையில் அமையும் நீண்ட நாட்களாக வரவேண்டி இருந்த பாக்கிகள் ஆனால் வாங்கவே முடியல சார் ஏதாவது நானும் கேட்குறேன் ஏதாவது ஒரு சாக்க சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க பத்தாயிரரூவா கொடுத்தேன் சார் பத்து மாதம் ஆகுதுங்க சார் மாதம் ஆயிரம் ரூபா கொடுத்திருந்தாலும் என்னால் முடிச்சிருக்கலாம் அப்படிம்பீங்க அதெல்லாம் வந்து சேர்ந்துடுறதுக்கான ஒரு மிகச்சிறப்பான நாளாக நாளைக்கு போயிட்டு கேளுங்கங்க அதுவும் நாளைக்கு மதியத்துக்கு பிறகு போயிட்டு கேளுங்க பத்தாயிரம் தானே சரி போங்க கொடுத்துட்றேன் அப்படின்னு கொடுத்துருவாருங்க நிஜமாகவே கொடுத்துருவார் ஆக வீட்டு கேட்குறது நல்லது அதேபோல் கொடுத்த வாக்கினை காப்பாற்றுவீர்கள் தொழில் வேலை வியாபாரம் அத்தனை ஜீவன அமைப்புகளிலும் நல்ல லாபங்களை எல்லாம் ஈட்டுகின்ற மிகச்சிறப்பான நாளாக நாளைய நாள் அமையப்பெறுகின்றது குடும்பத்திலும் நல்ல மகிழ்ச்சி மேலோங்கி காணப்படுகின்ற சிறப்பான நாள் பிடித்த பொருட்களையாம் எல்லாத்தையுமே வாங்கி குவிச்சிருவீங்க அது உங்களுடைய வீட்டை இன்னும் அலங்கரிப்பது மாதிரியாக மிகச்சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள் மீனம் ராசிநாதன் ராசிக்குள்ளாகவே அமைய பெற்றிருக்கின்றார் கதிபதி ராசியில் வலுப்பெற்றிருக்கின்றார் நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் நல்ல வேலையே கிடைக்கும் உயர் அதிகாரிகள் எல்லாருமே சிறப்பாக இருப்பாங்க ஆனால் நமக்கு என்ன தோணும்னா நம்ம இதை விட கொஞ்சம் பெரிய நல்ல வேலைக்கு போயிருக்கலாமோ கிடைத்ததை வைத்துக்கொண்டு கொண்டு மன நிறைவுடன் வாழ வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பிரபஞ்சத்தினுடைய விதி இங்கே பாருங்களேன் ஒன்று நல்லா கிடைச்சா அதை விட பெஸ்ட்டாக நமக்கு தோணுங்க சிலது அதுக்கு நம்ம போயிட்டே இருந்தால் எங்கே போகிறது எண்டே இல்லையா என்ன இதுக்கு கிடைக்கிறத வச்சுக்கிட்டு மனநிறைவுடன் வாழ வேண்டிய நாளாக நாளைய நாள் அமைகின்றது அதுக்கு ஏற்றாற் போல் நல்ல வேலை கிடைக்கும் ஆனால் அதிக மனக்குழப்பங்களும் சில ஆரோக்கிய தொந்தரவுகளும் ஏற்படுவது மாதிரியான நாளாக இருப்பதனால் மனக்குழப்பங்களை தவிர்த்து ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தி இருக்க வேண்டிய நாளாக நாளைய நாள் நாளைக்கு யாருக்கிட்டையுமே அட்வைஸ் கேட்காதீங்க அவங்களும் குழம்பி உங்களையும் குழப்பி அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்துட்டுமோ அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க எதை செய்தாலும் தனிச்சையாக செய்வது சிறப்பானது வாழ்த்துக்கள் அன்பு நண்பர்களே இதுவரையும் பனிரெண்டு ராசிகளுக்குமான பலாபலன்களை பார்த்தோம் இனி இன்றைய தினத்திற்கான ஜோதிட தகவல்களை பார்க்கலாம் வாருங்கள் அன்பு நண்பர்களே இதுவரையும் நாம் மிதுன லக்னம் வரை பார்த்தோம் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்க வேண்டியது கடக லக்னம் கடக லக்னம் அல்லது கடகராசியில் நீங்கள் பிறந்திருக்கின்றீர்களா உங்களுடைய குண அமைப்புகள் வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் என்பதனை பார்க்கலாம் கடக லக்னக்காரங்க இந்த பத்திரம்லாம் சொல்லுவாங்கங்க எதையுமே எழுதாமல் இவனுக்கு நான் ஷூரிட்டி போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு கையெழுத்த போட்டு கொடுக்கணும் அப்படின்னா கடக லக்னக்காரர்களை நம்பி எங்கே வேணாலும் கையெழுத்த போடலாம் ஏன் இந்த நல்லவர்கள் வல் வல்லவர்கள்னு இவங்களை சொல்ல முடியாது ஏன் எவ்வளோ அடித்தாலும் வாங்குவாங்க எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான் ஏன் இவன் அப்படின்னு சொல்கிற ஆளுங்கள்லாம் இந்த கேட்டகரியில் தான் வருவாங்க ஏன் தான் அடிபட்டாலும் தான் திரும்பவும் யாரையும் அடிக்காத ஒரு ஜீவன் யாருங்க அம்மா நீங்கள் பாருங்களேன் அப்பா அடித்தாலும் வாங்குவாங்க குழந்தைங்க அடித்தாலும் வாங்குவாங்க அவங்களுடைய அப்பா அடித்தாலும் வாங்குவாங்க ஆனால் யாரையும் திரும்பி அடிக்க மாட்டாங்க ஒரு சில அம்மாக்கள் அடிக்கலாம் அவர்கள் வந்து வீர பெண்மணியாக கூட இருக்கலாம் அது நம்ம வந்து அதிகபட்ச அமைப்புகளை தான் பார்க்கணும் அந்த அமைப்பின்படி தாயுள்ளம் கொண்டவர்கள் இந்த கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவங்க எதுக்குமே இங்கே பாருங்களேன் ஒரு குடும்பம் கூட்டு குடும்பமாக இருக்குது அந்த வீட்டில் இருக்கிற மாமியார் பயப்படுறாங்க ஏ சின்ன பையன் மட்டும்தான் இருக்கான் இது வரைக்கும் எனக்கு வந்த மருமகள்கள்லாம் நல்ல மருமக வரப்போகிற மருமக மட்டும் கரெக்டாக இருந்துட்டாங்கன்னா என் குடும்பமே பிரியாது அழகாக கூட்டு குடும்பமாக குருவி கூட வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு ஆசைப்பட்ற ஆசைப்பட்றீங்க ஏங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்னே இருக்க பையனோட ஜாதகம் ஒன்று கடக லக்னத்திலோ கடக ராசியிலையோ பிறந்த ஒரு பொண்ணை கட்டி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த நிலையிலும் தன்னை தாழ்த்தியாவது குடும்பத்தை உயர்த்தி பிடிப்பார்கள் ஏன் த தாய் குணம் அப்படியே அவங்ககிட்ட இருக்குங்க விட்டு கொடுத்து போகிறது எல்லா நல்ல குணங்களும் நான் டேஷ் டேஷ்னு போட்டு வச்சுருங்க டாட் 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 நீங்கள் என்ன நல்ல குணங்கள் இருக்கோ எல்லாத்தையுமே எழுதிக்குங்க எல்லாமே இவங்களுக்கு பொருந்தும் அப்பாவிகள் இந்த உலகம் இவர்களுக்கு அளிக்கின்ற பெயர் அப்பாவிகள் எதை சொன்னாலும் நம்புவாங்க பார்த்தீங்களா நேற்று மேலே வெள்ளை காக்கா பிறந்தது அப்படியா நான் பார்க்காம போய்ட்டினேன் அப்படிம்பாங்க அந்த அந்தளவுக்கு வெள்ளந்தியான ஆட்கள் இந்த கடகலக்கண கடகராசியில் பிறப்பவர்கள் அதே நேரத்தில் இறைவன் எங்கேயுமே ஓரவஞ்சனம் பண்றது இல்லைங்க இந்த மாதிரியான ஆட்கள் தான் பார்த்தீங்கன்னா அரசு அரசாங்கம்னு எடுத்துங்க மிக உயரிய பதவிகளில் யார் இருப்பாங்க இவங்க தான் இருப்பாங்க இவர்களின் ராஜ யோகாதிபதி செவ்வாய் ஏதாவது ஒரு நல்ல இடத்துல அமர்ந்து இவர்கள் அப்படி கை தூக்கி விட்டுறாருங்க குரு பகவான் உச்சம் பெறுகின்ற ராசி ஒழுக்க சீலர்களாக வாழ வேண்டும் என கடைசி வரைக்கும் நாங்களாம் கவரிமான் பரம்பரடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு முடி உதிர்ந்தாலும் உயிரை விட்டுருவோம் அந்த மாதிரி ஒழுக்கம் தவறுனா உயிரை விட்டுற ஆட்கள் இந்த கடகலக்னத்துல பிறந்தவங்க சரி இவங்களுடைய குண அமைப்பு பத்தியே பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம் எந்த உறவுகள்லாம் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இவங்க குழந்தைகளை நம்பி தாராளமாக எதை வேணால் பண்ணலாம் இங்கே பாருங்கள் ஐந்தாம் பாவகத்தில் இந்த லக்னாதிபதி நீசங்க தன்னுடைய குழந்தைக்காக எந்த அடிமட்ட லெவலுக்கும் ஒரு தாய் எப்படி இறங்குவாலோ போல் தன்னுடைய குழந்தைக்காக தன்னுடைய குடும்பத்திற்காக அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இந்த கடக லக்னக்காரங்க ஆக குழந்தைகளும் இவர்களை நிச்சயமாக காப்பாற்றுவார்கள் குழந்தைகளை நம்பி எதையும் செய்யலாம் அதே போல் இந்த லக்னக்காரர்கள் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஆளுமை திறன் உடையவர்களாகவும் சில நிலைகளில் வருகின்றாங்க அது எந்த நேரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தசா புக்திகள் நடக்கின்ற சில வேலைகளில் எந்த உறவை இவங்க நம்பவே கூடாது கடக லக்னம் என்னதான் அப்பாவி லக்னமாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கை துணையிடம் அடிபணிந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு எப்பொழுதுமே அமைகிறாங்க அப்படி இல்லையா திருமண வாழ்க்கை பெருசாக இவங்களுக்கு சமூகம் இந்த விட்டு கொடுத்து போகிறது நல்ல குணங்கள் ஆன்மீகம் இது எல்லாத்துலையும் உயர்வை கொடுக்கின்ற இறைவன் பார்த்திங்கன்னா கடக லக்னத்தில் ஒருத்தர் பிறந்தாலே அவருடைய வாழ்க்கையில் ஒரு கரும்புள்ளி இல் இல்லாமல் இருக்கவே இருக்காது திருமண வாழ்க்கையில் நான் சொல்கிறது இவர் ரொம்ப ஆச்சாரமான ஆளாக இருப்பார் அந்த அம்மா அப்படியே ஆப்போசிட்டாக வருவாங்க இல்லை இவர் கொஞ்சம் முன்ன பின்ன ஆளாக இருப்பார் அந்த அம்மா இவங்களுக்கு சரியில்லாத ஒரு ஒரு அன்பேராக இருப்பாங்க ஒரு நிறைவான திருமண வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஆக எப்பொழுதுமே வாழ்க்கை துணையிடம் அனுசரித்து தான் போகணும் அந்த மாதிரியான வாழ்க்கை தான் கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அமையுங்க சரி எந்த தசையெல்லாம் மிகச்சிறப்பான உயர்வுகளை கொடுக்கும் ரெண்டு தசை மிக மிக முதன்மையான தசை முதன்மையாக ராஜயோகாதிபதி செவ்வாய் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் தசை நடக்குதுனாலே மிகப்பெரிய உயரங்களை அடைந்து விடுவார்கள் அதனை அடுத்ததாக சூரிய தசை சூரிய தசை நடக்கின்ற பொழுது இன்னும் மிகப்பெரிய எல்லாம் அடைவதற்கான ஒரு நல்ல மேம்பட்ட அமைப்பு இவங்களுக்கு கிடைச்சிருங்க அதனை அடுத்து குரு தசை இந்த செவ்வாயின் தசை சூரியனின் தசை குருவின் தசை இந்த மூன்று கிரகங்களினுடைய தசா புக்தி கடக லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு நடக்கின்றது என்றால் தலைவர் அடுத்த கட்ட வளர்ச்சி அடைய போகிறார் வட்டத்தில் இருந்தவர் மாவட்டமாக போகிறார் மாவட்டத்தில் இருந்தவர் மாநிலத்துக்கு போக போகிறார் அப்படிங்கிற அளவுக்கு நல்ல மேன்மையை நல்ல உயரங்களை இந்த மூணு தசையும் கொடுத்துருங்க அதிலும் குரு தசையில் செவ்வாய் புக்தி செவ்வாய் தசையில் குரு புக்தி இருக்கிற பதவியிலிருந்து இருக்கிற மதிப்பிலிருந்து அடுத்த கட்ட இந்த வேற லெவல்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வேறு லெவல் வளர்ச்சியை கொடுக்கும் சரிங்க வேறு லெவல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எங்கேயாவது நம்மளை முதுகில் குத்துறதுக்குன்னு ஏதாவது தசைகள் இருக்கா அந்த தசைகளை கொஞ்சம் சொல்லிட்டிங்கன்னா கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துப்போம் அப்படின்னு சொன்னிங்கன்னா சனி தசை இந்த லக்னக்காரங்களை தூக்கி போட்டு கும்மு கும்முன்னு கும்முற முதல் தசை இந்த சனி தசை தாங்க சனி தசை உள்ளே வந்தாலே கடக லக்னக்காரங்க அப்படி கப் சுப்புன்னு ஆயிடணும் ஏன் சனியை பார்த்தால் அண்ட சராசரமும் பயப்படும் கடக லக்னக்காரர்களும் கூடுதலாக பயப்படணும் ஆக அன்பு நண்பர்களே சனி தசை உள்ளே வருதுனாலே தொழில் பண்ணுறவங்களுக்கு முதல் அடி விழுங்க எக்கனாமிக்கலாம் அந்த நேரத்தில் தான் போயிட்டு தலைவர் பெரிய முதலீடை வைப்பார் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது சனி வருகின்ற பொழுது சர்வத்தையும் நீங்கள் நிறுத்தணும்னு சொல்லலைங்க குறைச்சிக்கணும்னு சொல்கிறேன் விட்டு கொடுத்து போக பொண்டாட்டி அடிக்கிறாங்களா வாங்க கற்றுக்கணும் தொழிலை நஷ்டம் வருதா முதலீடை குறைக்க கற்றுக்கணும் அப்படி பழகிக்கிறது மிக மிக நல்லது தெய்வங்களை பார்த்தீர்கள் என்றால் சிவ வழிபாடு முருக வழிபாடு தலை சிறந்த வழிபாடு ஆக இந்த டிப்ஸஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் எப்படி உயர்லனாலும் பரவாயில்ல பெருசாக அடி வாங்காமல் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கைட்லைன்ஸ் தாங்க இந்த லக்னத்திற்கான ஒரு அமைப்பு ஆக தாராளமாக இதனை பின்பற்றி வாழ்க்கையில் முன்னேறுங்கள் எல்லா மேன்மைகளையும் எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு வழங்கட்டும் வாழ்த்துக்கள் அன்பு நண்பர்களே மீண்டும் நாளை மாலை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்